வெல்கம் டு சஹாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம புது விதமாக கூட்டு செய்ய போகிறோம், அதுவும் காலிஃப்ளவரில். இந்த மாதிரி கூட்டு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சொல்கிற டேஸ்ட் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மோக்கி ஃபுட்டோட செம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. செம டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க டிஃப்ரெண்ட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கேன், இதில் நான் இன்னைக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பூவெல்லாம் பிச்சு போட்டு தான் நம்ம வந்து சுடுதண்ணியில் போடுவோம். நம்ம இப்படியே சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க, இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்படி இருக்கட்டும். மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். இப்போ பிளேட்டில் வச்சாச்சு. இது மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாங்க. இதை நம்ம ஸ்மோக்கி எஃபெக்ட் பண்ண போகிறோம், அதனால கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் தடவிக்கோங்க. நான் தேய்க்கிறது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதுவாக நீங்கள் தடவிக்கலாம். தடவியாச்சு எல்லா இடத்துலையுமே. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடுப்பு மேலே வச்சு கூட பண்ணலாம். இந்த ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. அடுப்பு வந்து சிம்மில் தாங்க இருக்கணும். லைட்டாக வந்து ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ரொம்ப கருக்கக்கூடாதுங்க. நம்ம எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப கருகாது. லைட்டாக அதை ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கணும் எல்லா பக்கமும். திருப்பி திருப்பி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பி போடலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்திருக்கு பாருங்கள். இப்படி எல்லா பக்கமும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்தாலே போதும். இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ஆறட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு சேர்க்கறது கடலெண்ணெய். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடுகு சேர்க்கலாம், சேர்க்கலாம். சீரகம் கொஞ்சம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரமான பச்சை மிளகாய் தான். இதுவும் கொஞ்சம் பொரியட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, நல்லா பொடியாக. அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க, கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கிடலாம். அடுத்து 1 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாங்க. இந்த மாதிரி கூட்டு கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க. காலிஃப்ளவர்லேயும் தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எதில் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்திக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். மூடி போட்டு மூடிடலாம். அது கொஞ்சம் வேகணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வேகணும். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பொருளை நம்ம சேர்க்கலாம். அடுத்து நம்ம பொடிகள் தான் சேர்க்க போகிறோம். நாளைக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாளைக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இதோட நமக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் கலந்து விட்டு இந்த பச்சை வாசனை போகணும் இந்த பொடிகளோட. அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். நாளைக்கு பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு பச்சை பட்டாணி இல்லை அப்படின்னா கேரட் சேர்க்கலாம். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்க்கலாம்னு சேர்த்துக்கலாம். நாளைக்கு பச்சை பட்டாணி சேர்க்குறேன். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் வதக்கலாங்க.
இதில் நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்க போகிறேன். கூட்டில் கரம் மசாலா கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க, இந்த கரம் மசாலா சேர்க்கணும்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பட்டாணிலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி, இந்த கூட்டுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். 2 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேருங்க, அது வரைக்கும் போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பட்டாணி கொஞ்சம் வேகணும், அதுக்கு தான் இந்த பட்டாணி கொஞ்சம் வேகணும், அதுக்காக மூடி போட்டு மூடிடலாம். இந்த டைமில் நம்ம காலிஃப்ளவர் வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ அதை நம்ம துருவ போகிறோம். கொஞ்சம் பொடியாக துருவிக்கோங்க, தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம துருவக்கூடாது. பூ மாதிரி இருக்கிறது மட்டும் தான் நமக்கு துருவணும். இந்த காம்பு பகுதி நமக்கு துருவக்கூடாது. இந்த டிஷ்ஷுக்கு துருவிடலாம். இங்கே பாருங்கள், துருவி எடுத்துட்டேன். ஒரு தேங்காய் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். காம்பு பகுதி எதுவுமே நான் துருவவே இல்லை. இது இருக்கட்டும், இப்போ அங்கே அடுப்பக்கம் போகலாம். இந்த டைமில் பட்டாணி கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்கள், பட்டாணி கொஞ்சம் வெந்திருக்குங்க. இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த தயிரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டக்குன்னு கலந்துருங்க, இல்லைன்னா கொஞ்சம் திரி திரியாயிடும். கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, இது நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு நான் சேர்க்கலை, ஏன்னா கரெக்டாக இருக்குது. உங்கள் காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடலாங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, தயிரில் இருக்க தண்ணியே பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம கலந்து விடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொதல் தண்ணி சேர்த்தோம்ல, அதே அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த கூட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி சேர்க்கவே கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா அதோட கிரன்ச்சினஸ் போயிடும், நல்லாவே இருக்காது. அதனால நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடலாம். இது வேகணும் இல்லையா, அதுக்காக தான். வேகட்டும். நடுவில் ஒருதே கிளறி விடலாம். இப்போது நடுவில் ஒருதே கிளறி விடலாங்க. அடுப்பு வந்து மீடியம் இல்லைன்னா சிம் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விடலாம். கீழே எங்கேயுமே ஒட்டலை நமக்கு. தண்ணி கம்மியாக சேர்க்கறதுனால கீழே ஒட்டுமோன்னு பயப்படாதீங்க. நம்ம தயிர்லாம் சேர்த்துக்கோனே ஒட்டாது. கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா வேகட்டும். மொத்தமாக 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. மொத்தமாக 5 நிமிஷம் ஆச்சுங்க. சைட்லலாம் பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நம்ம காலிஃப்ளவர் பட்டாணிலாம் சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு போதும். கேஸில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விடலாம். அதெல்லாம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பாக பண்ணிக்கலாங்க. புது விதமான கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். சப்பாத்திலாம் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது காலிஃப்ளவர்னே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எதில் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.